அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எம்கே சிக்னல் மூலமா நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி யூனியன் பெல் நம்மளோட சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். டெய்லியுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட். நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்க முடியல, எப்ப எக்ஸிட் ஆகிறது தெரியல, ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா மட்டும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நம்ம சொல்ற மூணு இண்டிகேட்டருமே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷன்ஸ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பை சிக்னல் வந்துடும் சரிங்களா. என்ன டார்கெட் அப்படின்றது முத கொண்டு வந்துடும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட சரிங்களா. அப்ப என்னன்னா கரெக்டான இடத்துல என்ட்ரி வர்றப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ப்ராஃபிட்டா வேணும்னா மினிமம் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி மேக்ஸிமைஸா இருந்தாலும் இதுலயே நம்மளுக்கு காமிச்சிடும். ரெண்டு டார்கெட் கம்பல்சரி நம்மளுக்கு அச்சீவ் ஆயிடும் சரிங்களா. சரி அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க நியூ நண்பர்கள். நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. சரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி நம்ம செக் பண்ணிடலாம். நிப்டியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 17630 இருந்தா நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ். டார்கெட் வந்து 17700 17800 வரைக்கும் டார்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பை சிக்னல் வந்தாலுமே நம்மளோட பையிங் வால்யூம் வரல சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் வால்யூம் வந்திருந்ததுனாலுமே இங்க செல்லிங் இருக்கு, பட் இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவு தான். மீண்டும் பை சான்ஸ் கிடைக்கிறப்ப இங்க வந்து பையிங் வால்யூம் வந்துடுது, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தா போதும் சரிங்களா. 100% ஜாக்பாட் கால் தான் கம்பல்சரி. ஸ்டாப் லாஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேடிங் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இருக்கு, ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம ட்ரேடிங் பண்ண சொல்றது கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 17650 இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்லி நிப்டி தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரி இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்த் இருந்தாலும் அதிக ரிஸ்க் எடுக்க வேணாம் நம்ம சொல்லியிருந்தோம், மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு. சரி நீங்க ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட்டா கால் ஆப்ஷனுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இப்போதைக்கு புட் ஆப்ஷனுக்கு வேணாம் சரிங்களா. சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்த டார்கெட் 17800, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஸ்பாட்ல நம்ம பாக்குறோம். 17800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 600 பாயிண்ட் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி. இப்ப பேங்க் நிப்டியை பொறுத்த அளவுக்கு எப்படி சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டியை பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு இடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் வால்யூம் இருக்கு, அதே டயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா பையிங் வால்யூம் வந்தாலுமே நம்ம வந்து பை பண்ண முடியாது. மீண்டும் இந்த இடத்துல எங்க வந்து மூணு இண்டிகேட்டருமே ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தா போதும். இந்த இடத்துல சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எவ்வளவுல 42500 கிட்ட நம்ம மார்க்கெட் பல்ஸ்லயும் தெளிவாவே சொல்லியிருந்தோம் 42600க்கு மேல பை சான்ஸ்ங்கிறது. அப்ப இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தாராளமா என்ட்ரி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 300 இருந்து 400 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. மீண்டும் பைக் தான் ஒரு வாய்ப்பா நம்ம பாக்கலாம் சரிங்களா. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டோம். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது கிடையாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடாயில். இப்ப கூடாயில பொறுத்த அளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம யூஸ் பண்றது 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்ப 15 மினிட்ஸை பொறுத்த அளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6362 இருந்தே பை சான்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6400க்கு மேலதான் பை சான்ஸ் ப்ரீஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்த டார்கெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6500க்கு மேல பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு 6800 6900 வரைக்கும் சான்சஸ் மிக அதிகமா தான் இருக்கு சரிங்களா. எந்த இடத்துல பை சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் என்ட்ரி எடுத்து கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் மட்டும் வச்சுக்கலாம், ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்ப நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும், அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைல தான் இருக்கு சரிங்களா. நேற்று கூட தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இப்ப 203க்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அப்ப பை சான்ஸ் தான் இப்போதைக்கு பைல தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு, மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா 204க்கு மேல தாராளமா ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், தவறு இல்ல. சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நிப்டி பேங்க் நிப்டி கூடாயில் நேச்சுரல் கேஸ் ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றோம். வீக்லி 25000 அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா. எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரேட் பண்ண சொல்றது கிடையாது. அதே டைத்துல மந்த் எண்ட்ல இருக்கோம், மந்த் எண்ட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ல வெளியில வந்துருங்க. அதே ஆரம்பம் மந்த் 1ஆம் தேதியில இருந்து கரெக்டா ஒரு 15 டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் 1 லேக்ல இருந்து 1.5 லேக் சேன் பண்ணிடலாம். மீண்டும் டோல் பேம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எம்டி சிக்னல் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா. எல்லா இடத்துலயும் என்ட்ரி கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.